டியூட்ஸ், இன்னைக்கு நாம ஷூட்டிங் ஸ்டாருங்கிற கே ட்ராமாக்கான 6th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல என்னதான் நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டே தான் மேல விழும்போது ஹீரோயினுக்கு அவன் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் ஏற்பட்டாலும், ஐயோ எங்க யாராவது பாத்துட்டா நம்மளை பத்தி கிசு கிசு எழுதிருவாங்களோங்கிற பயத்துல, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, எனக்கு வேலைதான் முக்கியம்னு சொல்லி அவனை அப்படியே விட்டுட்டு ஹீரோயின் ஓடிடுறான். பாவன மாலு பயங்கர டயர்டா இருக்கிறதுனால ஏதோ ஒரு பொசிஷன்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். தென் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும், யூஸ்வலா அவங்க ஏஜென்சியை சேர்ந்த ஒரு ஆக்டர் அடிக்கடி பொண்ணுங்களை டேட்டிங் பண்ணிட்டு இருக்கதா சொல்லி ஸ்கேண்டல்ல மாட்டுவான்ல, அவன் வழக்கம் போல ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கிறதா சொல்லி ஆர்டிகல் ரிலீஸ் ஆகவும் பார்த்து காண்டாகிறான் நம்ம ஹீரோயின். புறம்போக்கு நாய்க்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, ஏன் இப்படி எப்ப பாரு டேட்டிங் போய் டேட்டிங் போய் என்னோட உசுரை எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லி கத்திக்கிட்டே இந்த மேட்டரை பத்தி கால் பண்ணி விசாரிக்கிற எல்லாருக்கும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே டென்ஷனா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுவே இங்க நம்ம ரிப்போர்ட்டர் மேடமோட பாஸ், சாரி எனக்கு அடிக்கடி ரிப்போர்ட்டர் மேடம்னு சொல்ல வரமாட்டேங்குது, அதனால நான் இதுக்கப்புறம் இவங்கள மிஸ் கிம்னே சொல்றேன். சோ நம்ம மிஸ் கிம்மோட பாஸ் கால் பண்ணி, நான் தான் உனக்கு கரெக்டான நேரத்துக்கு சேலரி எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், பட் நீ மட்டும் எதுக்காக எனக்கு எக்ஸ்க்ளூசிவான நியூஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டு அவங்கள கண்ணா பின்னான்னு திட்டிட்டு, இங்க பாரு சோயுனுங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் உங்க கம்பெனி சிஇஓட பையனை டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்களாமா, இந்த மேட்டர் பெருசா யாருக்கும் தெரியாது, சோ நீ தான் இதை ஃபுல்லா கவர் பண்ணி ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணுன்னு பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணவும், பண்றேன் பண்ணி தொலைறேன்னு நம்ம மிஸ் கிம் வேண்டா வெறுப்புக்கு ரிப்ளை பண்ணிடுறாங்க. கட் பண்ணா நம்ம எங்கே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பிளேபாய் ஆக்டரை பார்த்து, ஏன் உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவில்ல, எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது, போன வாரம் தானே பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்காக இந்த வாரம் அதே பொண்ணு கூட டேட்டிங்க்கு போனேன்னு கேட்கவும், அது போன வாரம் நான் டேட்டிங்க்கு போனது இந்த வாரம், காதலிக்கிறது ஒரு குத்தமானு அவன் இவளை பார்த்து கேட்க இன்னும் பயங்கரமா காண்டாகி, காதலிக்கிறது குத்தம் இல்ல, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பொண்ணுங்களை காதலிக்கிறது பெரிய குற்றம், அது மட்டும் இல்லாம இந்த பிஹேவியர்னால உன்கிட்ட இந்த ஆட்ஸ் டிராமாஸ் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு, இதனால நம்ம கம்பெனிக்கு தான் பெரிய லாஸ், அதுவும் மரமண்டையில ஏத்திக்கோன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஓ அப்படியா, அப்ப நான் அந்த பொண்ணு கூட பிரேக்அப் பண்ணிக்கிறேன்னு இவன் ரொம்பவே கூலா சொல்றது மட்டும் இல்லாம இந்த கியூட்டா ரியாக்ஷன் குடுக்கறேன்னு ஏதோ கன்றாவிய பண்ணவும் ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் நம்ம யங் டே, அப்படியே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவன் அடிச்சிடாதன்னு அவக்குள்ளேயே சொல்லிக்கிறா. அப்புறம் பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல இருந்துட்டு இருக்க நம்ம ஆளுங்க மூணு பேரும் ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கும் போது, எனக்கு அந்த பிளேபாய் ஆக்டர் சிஓக்கு நினைச்சாலே ரொம்ப கடுப்பா வருது, ஒரு ப்ராப்ளம் முடிச்சு வைக்கிறதுக்குள்ள அடுத்து ஏதாவது பண்ணிட்டு வந்து உசுர வாங்கிட்டு இருக்கான், இப்படி நான் டேட்டிங் பண்ணாம மத்தவங்க டேட்டிங் ரூமர் கூட டீல் பண்றது எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்கா இருக்கு, ஹர்ட் ஆகுதுன்னு ஹீரோயின் பயங்கரமா புலம்ப, ஆமா ஆமா நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், பிகாஸ் இன்னைக்கு அந்த சிஓ என்னையே ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணான்னு நம்ம எங்கேயுமே சொல்றா. நீங்களாவது பரவாயில்ல, அவனுக்காக அவன் கூட அந்த கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பட் எனக்கும் அந்த சிஓக்குக்கும் என்ன சம்மந்தம், தேவையில்லாம என்னோட பாஸ் வேற நான் அவனை பத்தின நியூஸ சொல்லலங்கிறதுக்காக என் மேல சமகாண்டாகி உட்கார்ந்துருக்காரு. சரி சரி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ரெண்டு பேரும் அந்த ஏஜென்சியில தானே வேலை பாக்குறீங்க, சோ அந்த சிஓக்கை பத்தி ஏதாவது கிசு கிசு இருந்தா சொல்லுங்கடின்னு நம்ம மிஸ் கிம் ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும், ஹீரோயினும் யங் டேவும் அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக, வாவ் இந்த சாப்பாடுல சீஸ் எல்லாம் ஓவர்லோடட்ல செம்ம பிளேவர்ஃபுல்லா இருக்குடின்னு சொல்லி அப்படியே பேச்ச மாத்த ட்ரை பண்றாங்க. இதை நம்ம மிஸ் கிம் நோட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம யங் டே பயங்கரமான கழுத்து வலியோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர நம்ம ஹீரோவை பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நைட்டு நான் இம்ப்ராப்பரான பொசிஷனில் படுத்து தூங்கிட்டேன், அதான் கழுத்து ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கழுத்தை ட்விஸ்ட் பண்ணும்போது அவனோட த்ராட்டை பார்த்து யங் டே மயங்கிடுறா. ஹீரோ ஜாங்கியுல் கிட்ட இன்னைக்கு ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாலான்னு கேட்கறதுக்கு அவன் இல்லைன்னு சொல்லிடுறான், ஏதாவது அவளுக்கு வேலையாகணும்னா மட்டும்தான் என்னை பார்க்க வருவா போல, மற்ற நாள்லாம் அவளுக்கு நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறேன்னு நம்ம ஹீரோ புலம்புறதை நோட் பண்ணுற ஜாங்கியுல், ஓ இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ க்யூட்டாக லவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சிரிக்கிறான். தென் இந்த சிஓ கடிக்கடி டேட்டிங் ரூமரில் மாட்டிக்கிட்டே இருக்கிறதுனால அவன் கையில் இருந்த எல்லா ஆட்ஸுமே போயிடுது. ஸோ நம்ம யங் டே ஹீரோயினை மீட் பண்ணி, ப்ளீஸ்மா நீ தான் இதுக்கு ஏதாவது எனக்கு ஐடியா கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லடி, நம்ம நாட்டு மக்களாக சிஓக் பண்ண சம்பவங்களை மறந்தால் மட்டும்தான் திரும்ப அவனால் ஃபார்முக்கு ஃபீல்டுக்குள்ளே வர முடியும்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. இங்க நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட் பார்த்தோம்னா தன்னோட பாஸ் சொன்ன அந்த சோயுனுங்கிற ஆக்ட்ரஸ் பத்தின நியூஸை கேதர் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வரும்போது எதார்த்தமா அங்க தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டையுமே மீட் பண்றாங்க. ஈவன் அவருமே ஒரு ரிப்போர்ட்டர் தான். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப மீட் பண்ற இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஒரு சில பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்போன்னு பார்த்து கரெக்டா அந்த சோயுனுங்கிற ஆக்ட்ரஸ் ஹோட்டலுக்குள்ள வரவும் நம்ம ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் மொபைல் எடுத்து அந்த ஆக்ட்ரஸ் நடந்து போகிறத வீடியோ எடுக்கிறத ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரே ஆக்ட்ரஸை ஃபாலோ பண்ணி நம்ம வந்திருக்கோங்கிற விஷயமே தெரிய வருது.
தென் ஆஃபீஸில் லாயர் ஹீரோயின் கிட்ட, நம்ம ரெண்டு பேரும் இது வரைக்கும் ஒரு டைம் கூட கேஷுவலாக பேசினதே இல்லைல்ல, எப்போ பாரு ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் மட்டும்தான் மீட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி சிரிச்சுட்டு, இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கேன், என் பக்கத்து வீட்டில் தான் ஹீரோ இருக்கான்னு சொல்லவும், உங்களுக்கு நல்ல நெய்பர் கிடைக்க கொடுத்து வைக்கலன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ண, ஏன் இப்படி சொல்கிற, நீயும் ஹீரோவும் தான் பயங்கர க்ளோஸ் ஆச்சே, நான் கூட நீங்கள் ரெண்டு பேரும் பல வருஷமாக ரகசியமாக டேட்டிங் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன்னு லாயர் சொல்கிறதுக்கு, அதெல்லாம் இல்லை சார், சும்மா யாராவது வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டுருப்பாங்க. சரி, நீங்கள் தான் புது வீட்டுக்கு போயிருக்கீங்களே, எப்போ எங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி பால் காய்ப்பு ஃபங்க்ஷன், அதாவது ஹவுஸ் வார்மிங்னு சொல்லுவாங்களே, அந்த பால் காய்ப்பு ஃபங்க்ஷன் எப்போ வைப்பீங்கன்னு கேட்கவும், நம்ம லாயருக்கு இந்த பிளான்லாம் இருந்திருக்காது, பட் நம்ம ஹீரோயின் இப்போ கேட்கறதுனால, ஓ அப்படியா, கண்டிப்பாக வச்சுட்டா போச்சு, நான் இன்வைட் பண்ணால் நீங்கள் வருவீங்களான்னு கேட்கறதுக்கு, ஓ எஸ் தாராளமானு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்புறம் என்ன, இந்த சான்ஸ் போதும் நம்ம லாயருக்கு, கிடைக்கிற பால்லாம் இதுக்கப்புறம் சிக்ஸ் அடிக்க போறாருன்னு நினைக்கிறேன். பட் குறுக்க பூந்து நம்ம ஹீரோ என்ன பண்ண போறானோ தெரியல. தன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக வர ஜாங்கியூல் கிட்டே, நம்ம ஹீரோ நாளைக்கு நீ லேட்டாகவே வா, பிகாஸ் நான் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், நீ என் கூட இருக்கும்போது எனக்கு எக்ஸசைஸ் பண்ணவே தோண மாட்டேங்குதுன்னு சொல்லவும், அவன் ரொம்ப சேட் ஆகிடுறான். டே டே, நான் ஒன்றும் ஒன்று அவாய்ட் பண்ணலை, ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு நீ பொறுமையாக வேலைக்கு வான்னு சொல்லவும், நம்ம ஜாங்கியூல் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அப்போ ஹீரோவை லிஃப்ட்டுக்குள்ளே மீட் பண்ணுற நம்ம லாயருக்கு அவங்ககிட்ட என்ன பேசுறதுனே தெரியலை, இருந்தாலும் ஏதாவது பேசி வம்பு கிழக்கணுங்கிறதுக்காகவே, நீங்களும் ஹீரோயினும் என்ன அவ்வளோ க்ளோஸானு கேட்கறதுக்கு, யா யா ஆப்வியஸ்லி நாங்கள் ரெண்டு பேரும் சூப்பர் க்ளோஸ், பெஸ்ட் 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 ஃப்ரெண்ட்ஸ்னு ஹீரோ பாட்டும் அள்ளி விடுறான். ஓ அப்படியா, நானுமே இவ்வளோ நேரமாக ஹீரோயின் கூட தான் இருந்துட்டு வந்தேன்னு லாயர் சொல்ல, அவ்வளோதான் ஹீரோ செம்ம காண்டாகிடுறான். நம்ம ஹீரோயின் எங்கே கிட்ட, என்னடி என்னோட வாழ்க்கை ஏதோ பாலைவனம் மாதிரி ரொம்ப வறட்சியா போயிட்டு இருக்கு, எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க மாட்டேங்குது, மனசு படபடன்னு அடைச்சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லவும், நீ இப்படிலாம் பேசும்போதுதான் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ் ஞாபகம் வரான்னு சொல்லி எங்கே அந்த ஃபர்ஸ்ட் கிரஷை பத்தி பேச ஆரம்பிச்சிடறா. ஈவன் நம்ம ஹீரோயினுமே ஆஹா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, மேலே சொல்லு மேலே சொல்லுன்னு ரொம்பவே ஆர்வமா கேட்டுட்டு இருக்கச்ச. ஒரு நாள் நான் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு கால் வந்ததுன்னு எங்கே சொல்ல, யாரு உன்னோட கிரஷா, உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணானா, ரெண்டு பேருமே மீட் பண்ணீங்களான்னு ஹீரோயின் ரொம்ப ஆர்வமா கேட்கவும், அதெல்லாம் இல்லடி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணாங்க. சோ நான் அங்க போய் பார்த்தா என்னோட கிரஷ் கையில விலங்க மாட்டி உட்கார வச்சிருக்காங்க, விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், நல்ல வேலை நான் அவன் கிட்ட ஏமாறலன்னு சொல்லவும், ஆடச்சி இதெல்லாம் ஒரு லவ் ஸ்டோரியான்னு கேட்டு ஹீரோயின் செம்ம காண்டாகிறா. சரி சரி, என்ன கலாய்ச்ச வரைக்கும் போதும், உன்னோட வாழ்க்கையில ஏதாவது லவ் கிரஷ் அந்த மாதிரி இருக்கான்னு எங்கே கேட்க, ஹீரோ தன்னோட ஷோல்டர்ஸ்ல படுத்து தூங்குன ஞாபகம் வரவும் ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆகிறா. இதை நோட் பண்ற யங்கே, யாருடையது யாருடையது சொல்லு சொல்லுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு ஹீரோயின் சமாளிக்கவும், அந்த ஹோட்டல் ஓனர் நம்ம ஆளு கையில ஒரு சோஜு பாட்டில கொடுத்து, நீலாம் கடைசி வரைக்கும் சிங்கிளாவே தான் இருந்து சாக போறேன்னு வாழ்த்தி விட்டுறாரு. அதுவே இங்கே நம்ம ஹீரோ வீட்டில் ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கச்ச, லாயர் சொன்னார்ல இவ்வளோ நேரமாக நான் ஹீரோயின் கூட தான் இருந்துட்டு வந்தேன்னு, அந்த விஷயம் ஞாபகம் வரதுனால செம்ம காண்டாகி கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் எல்லா பேப்பர்ஸையும் கிழிச்சு தூக்கி போட்டுட்டு சரி தூங்கலான்னு ட்ரை பண்ணுறான். பட் அப்பயுமே கூட நம்ம லாயர் சொன்ன விஷயங்கள் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால பாவம் நம்ம குழந்தையால் தூங்க முடியல, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறான். தென் நைட்டு தனக்கு பயங்கரமான கெட்ட கனவுகள் வந்ததுனால சரியா தூங்காம ரொம்ப டயர்டா ஆஃபீஸ்க்கு வர நம்ம ஹீரோயின் அங்க நம்ம ஹீரோவோட ரிக்ளைனரை பார்த்ததுமே சரின்னு சொல்லி ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுடுறா. அப்போ நம்ம ஹீரோ, என்ன மேடம் ஆஃபீஸ்ல ரொம்பவே கம்ஃபர்டபுளா ஜாலியா இருக்கீங்க போல, பட் நான் இந்த செட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லி மெசேஜ் கூட ஒரு ஆர்டிகளையுமே அனுப்பி வைக்கிறான். அந்த ஆர்டிகல்ல, சவுத் கொரியால இருந்துட்டு இருக்க மெஜாரிட்டியான பொண்ணுங்க நம்ம ஹீரோவை டேட்டிங் பண்ணி லவ் பண்ண ஆசைப்படுறதா போட்டிருக்கு. ஐயா இவனையா, ஹீரோவோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த பொண்ணுங்க எல்லாருமே எங்களுக்கு வேண்டாப்பா சாமின்னு ஓடி போயிருவாங்கன்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கச்ச, அங்க டீ சோக்க கூட்டிட்டு வர நம்ம யங்கே, இந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல ஸ்டேஜ் நேமா வைங்கன்னு சொல்லவும், பிஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் டீம்மேட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனுக்கு ஒரு சில பேரெல்லாம் சஜஷன் பண்றாங்க. பட் இந்த பேரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த பேரு பயங்கர வீக்கா இருக்கு, இந்த பேர்ல ஏற்கனவே ஒரு ஆக்டர் இருக்காருன்னு சொல்லி பயங்கரமான கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் இந்த டீ சோக்குக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் நேமுமே வைக்கிறாங்க. அடுத்து நம்ம பாஸ் ரொம்பவே பயந்து போய் பதட்டமாக ஓடி வந்து பிஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருக்க நம்ம ஆளுங்க நாலு பேர்கிட்டையும் டாகியோட ஒரு போட்டோவை காட்டுறாரு. அதுல நம்ம டாகி கையில வச்சிருக்க பவுல்ல ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்க ஒருத்தரோட ரிஃப்ளெக்ஷன் தெரியவும் அதை அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லாருமே ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நம்ம ஹீரோயினும் டாகியும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கதா லவ் பண்ணிட்டு இருக்கதா ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நம்ம பாஸ் ரொம்பவே பதறவும், சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை சார், டாகி கிட்ட எங்க அவங்க இந்த போட்டோவை எடுத்தாங்கன்னு மட்டும் நீங்க கேளுங்க, அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நாம் அந்த ஹோட்டல்காரங்க கிட்ட பேசி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கி நம்ம ஆளுங்க மேலே தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சிடலான்னு ஹீரோயின் ரொம்பவே கூலாக இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறா. இருந்தாலும் ஒரு சந்தேகத்தின் பேரில் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, என்னடா நீ இந்த டாகி பொண்ணு கூட டேட்டிங் போனியான்னு கேட்கவும் ஹீரோ கடுப்பாகி, யாரை பார்த்து நீ என்ன வாழ்த்த கேட்ட, நான் என்ன அப்படி பண்ணுற ஆளா, நான்லாம் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாங்கிற மாதிரி காய்ச்சி மூச்சுன்னு கத்தவும், இர்றா இர்றா நீ போகல அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் கும்பிட்ற, சரி சரி அப்போ மேலே எந்த தப்பும் இல்லைனா நீ எதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் கம்முனுது, எதுவாக இருந்தாலுமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காலை கட் பண்ணவும் ஹீரோக்கு செம பல்பாகிடுது. தென் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த மாதிரி எங்கள் ஏஜென்சியை சேர்ந்த ஹீரோவும் டாகியும் டேட்டிங் பண்ணலங்கிற உண்மையை ஆதாரத்தோட நிரூபிச்சிடறா. பட் நம்ம ஹீரோயின் டீம்மேட்ஸ் மூணு பேரும் ஆஸ் யூஷுவல், ச ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ டாகியை டேட்டிங் பண்ணுறியான்னு கேட்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பாவம் ஹீரோயின் எப்படி அப்போ ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் இதுங்க மூணும் வழக்கம் போல பெனாத்திட்டு இருக்குங்க. கட் பண்ணா நம்ம மிஸ்டர் காங்கும் பழைய மேனேஜரும் ஒன்னா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்கச்ச, எனக்கு இந்த யூனா திமிரு பிடிச்சவ தொல்லை தாங்க முடியல, அவளை ஒரு நாடகத்துல நடிக்க வைக்கிறதுக்குள்ள நான் படுற அவஸ்தை இருக்கே, ஒரு நாளைக்கு எப்படியும் 1000 தடவை யூனாமா யூனாமா யூனாமான்னு அவ பேரையே தாண்டா சொல்லிட்டு இருக்க, பத்தா அதுக்கு நேத்தி என் பொண்டாட்டிய 3 தடவை யூனான்னு கூப்பிடவும் அவ என்கிட்ட சண்டைக்கே வந்துட்டான்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அப்போ இந்தா இன்னும் நிறையா குடிச்சிட்டு சீக்கிரமா செத்து போன்னு சொல்லி நம்ம மிஸ்டர் காங் பழைய மேனேஜருக்கு சரக்கூத்தி கொடுத்துட்டு இருக்கச்ச, அவருக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வரவும் நைசா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. அடுத்து நம்ம ஜேயுக்குக்கும் யூனாக்கும் நடுவில் இன்ட்ராக்ஷன் நடக்கிற மாதிரி ஒரு சீன் வைக்கிறாங்க. அதில் யூனா, நான் தான் இந்த நாட்டோட தேவதன்னு ஒரு டைலாக் சொல்லவும் ஜேயுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே, யார் நீயா போய் முழுசாவும் மூஞ்ச கண்ணாடியில் பாடுறீன்னு கலாய்ச்சி விட்டுடுறான். அவ்வளோதான் பயங்கர காண்டாகிற நம்ம யூனா அடுத்த டேக் எடுக்கும்போது ஜேயுக்கை கலாய்ச்சி சிரிச்சு விட்டுடுறா. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு டேக்காக எடுக்கும்போது மாறி மாறி சிரிச்சு சிரிச்சு கலாய்ச்சிட்டே இருக்கிறதுனால அங்கே எழுந்துட்டு இருக்க எல்லாருக்குமே செம்மையாக மண்டை காஞ்சி போயிடுது. ஓகே இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக சிரிப்பட்டு வராது நடிக்கும் போது சிரிப்பு வராதுன்னு சொல்லி வைக்கிறாரு. இந்த மாதிரி நேத்து சேல்ஸுக்கு வந்த ஒரு பெரிய பிராண்டோட லிமிடெட் எடிஷன் ஹேண்ட்பேக்கை வாங்க முடியாமல் போனதுதான்னு சொல்கிறான். சரிம்மா அப்போ நீயும் அதையே மனசில் நினச்சிக்கிட்டு ஆக்ட் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு சிரிப்பு வராதுன்னு நம்ம பழைய மேனேஜர் யூனாவை அனுப்பி வைக்கிறாரு. பட் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் போட்ட பிளான் ஒன்று நடக்கிறது வேற, என்னன்னா பிகாஸ் இப்போ நம்ம பசங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சோகமாக இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக போல்டாக பேச வேண்டிய டைலாக்கை பயங்கர சோகமாக அழுகாட்சியாக பேசவும் டைரக்டர் பார்த்து செம கடுப்பாகி, என்ன உங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் எல்லாரையும் பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதான்னு கேட்டு கத்தவும், ஆத்தி இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பழைய மேனேஜரும் மிஸ்டர் காங்கு நைசா அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும் போது யங் டே சீடோக்கை கூட்டிட்டு வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. தென் தன்னோட ரூம்மேட்டான சீடோக்கை மீட் பண்ண வர ஜேயுக்கு ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கவும், இந்த மாதிரி என் பாட்டி செத்து போயிட்டாங்கப்பா 10 வருஷத்துக்கு முன்னன்னு சொல்லவும் நம்ம யங் டேக்கு லைட்டாக காண்டாகிடுது. இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நம்ம சீடோக்கு பரவாயில்ல எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்னு ஆறுதல்லாம் சொல்கிறான். அப்போது அந்த ட்ராமாவில் நடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆக்டர் வராததுனால டைரக்டர் கடுப்பாகி, யோ சீக்கிரமாக ஏதாவது ஏஜென்சியில் பேசி புதுசாக ஒரு ஆக்டரை இங்கே கூட்டிட்டு வாங்கையான்னு பயங்கரமாக கத்தவும், இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிற நம்ம யங் டே தன்னோட ட்ரெயினியான சீடோக்கை கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. பரவாயில்லையே பையன் புதுசாக இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கான், சரி குழந்தை உன்னோட பேர் என்னன்னு டைரக்டர் கேட்க, பாவம் நம்ம சீடோக்கு தனக்கு ஏஜென்சியில புதுசா வச்ச பேர் மறந்து போயிடுது, ஈவன் நம்ம யங் டேக்குமே ஞாபகம் இல்ல. அப்போ சீடோக் பக்கத்துல நம்ம மிஸ்டர் காங் வந்து நிக்கவும், வேற வழி இல்லாம காங் யூ சங்குங்கிற அவனோட பேரை இவனுக்கு சொல்லவும் மிஸ்டர் காங்குக்கு தூக்கி வாரி போடுறது, இவனுக்குமே ஒன்னும் புரியல. இருந்தாலும் ஆமா சார் என் பேரு காங் யூ சங்குன்னு தன்னை இன்ட்ரோ பண்ணிடுறான். அதுவே இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு இன்டர்வியூக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வர நம்ம ஹீரோவை கையில் வச்சிருக்க காஃபியை வாங்கி குடிச்சிட்டு, வாவ் நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவையுமே அட்டன் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் டாகியும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ கிட்ட உங்களோட ஐடல் டைப் உமன் எப்படி இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு கேட்கவும் ஹீரோயின் டீம்மேட்ஸ் ஏதோ ஷாக் அடித்த மாதிரி அவளை திரும்பி பார்க்குறாங்க. பட் ஹீரோயின் அவங்கள கண்டுக்கவே இல்லை. எப்பயுமே என் கூட இருக்கணும், நான் எவ்வளோ பேசினாலும் பொறுமையாக அதை கேட்கணும், நான் எவ்வளோ கலாய்ச்சாலும் அதை தாங்கிக்கணும், முக்கியமாக என்னை ரொம்பவே லவ் பண்ணி என்னை நேசிக்கிற பொண்ணாக இருக்கணும்னு ஹீரோ சொல்ல, பார்த்தீங்களா ஹீரோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயின் எப்படி தாங்கிட்டு நடந்துக்கணுங்கிறத சொல்லிட்டாள்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட டீம்மேட்ஸ் மூணு பேரும் ஜாங்கியூலும் வழக்கம் போல கோசிப் பேசிக்கிறாங்க. இங்கே நம்ம லாயர் பார்த்தோன்னா புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன் வைக்கிறது எப்படி, ஹவுஸ் வார்மிங் பார்ட்டி பண்ணுவது எப்படின்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எதுவுமே சரிப்பட்டு வராததுனால தன்னோட அசிஸ்டன்ட் கிட்டேயே இதுக்காக ஐடியா கேட்குறாரு. சார் நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு வராத விஷயத்த ட்ரை பண்ணாதீங்க, ஒருவேளை நீங்கள் எங்களை இன்வைட் பண்ணாலும் கண்டிப்பாக நாங்கள் யாரும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, டெஃபினெட்லி நாங்கள் அந்த பார்ட்டிக்கு வரமாட்டோம்னு அசிஸ்டன்ட் சொல்ல,
நீங்கள் நினச்சி பயந்துட்டு இருக்க மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நான் பிஆர் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ண போகிறேன்னு லாயர் சொல்ல, யாரை எதுக்காக நம்ம லாயர் இன்வைட் பண்ண போகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிற அவங்க அசிஸ்டன்ட், சார் எனக்கு தெரியும் சார் ஓஹான் வியூல் தானேன்னு சொல்லவும், அப்படியே நம்ம லாயர் ரொம்ப க்யூட்டாக வைக்கப்பட்டு சிரிப்பாரு. பாருங்கள், நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கும். கட் பண்ணா நம்ம மிஸ்டர் காங் ஏர்போர்ட்லேருந்து கிம் விசோன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தாங்கள, தன்னோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வந்ததே, அவங்கள ரிசீவ் பண்ணுறாரு. பட் ஸ்டில் இன்னும் நம்ம மிஸ்டர் காங்குக்கும் கிம் விசோக்கும் நடுவில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறதே தெரியலை. ஓகே, உங்கள் எல்லாருக்குமே இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் நாளைக்கே மீட் பண்ணுறேன். அண்ட் ஆல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி.